திண்டுக்கல் நகர காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் மாட்டை வெட்டி மாந்திரீகம் செய்ததாக புகார். இடத்தின் உரிமையாளர் அளித்த புகாரின் பேரில் போலீஸ் வழக்கு பதிவு. மாட்டின் உடலை இன்று தோண்டி எடுக்க முடிவு. மாட்டை பலி கொடுத்து புதைத்ததாக எழுந்த சர்ச்சை எதிரொலி. இரவில் கட்சி அலுவலகம் முன் வழக்கறிஞர்கள் காங்கிரஸ் கட்சியினரிடையே வாக்குவாதம். போலீசார் குவிப்பு. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் உள்ளதால் விடுவிக்க கோரிக்கை. நளினி உள்ளிட்ட 5 பேர் தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் திருமகனாரின் பிறந்த நாளான தேவர் ஜெயந்தியை அனைவரும் சிறப்புடன் கொண்டாட வேண்டும். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா வேண்டுகோள். சென்னை பரங்கிமலையில் ரயிலில் தள்ளிவிட்டு கல்லூரி மாணவி படுகொலை. வாக்குவாதம் முற்றியதால் ரயிலில் தள்ளி கொலை செய்த கொடூர காதலன். காதலியை ரயில் முன் தள்ளிவிட்டு கொலை செய்து தப்பி ஓடிய சதீஷ் கைது. துறைப்பாக்கத்தில் பதுங்கி இருந்தவரை தனிப்படை போலீசார் சுற்றி வளைத்தனர். திருச்சியில் பெண் காவல் ஆய்வாளருடன் நெருக்கமாக இருந்த புகைப்படங்கள் கசிந்ததால் அதிர்ச்சி. ஜியபுரம் டிஎஸ்பி பர வாசுதேவனை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி டிஜிபி உத்தரவு. கேரளாவில் தமிழக பெண் உட்பட 2 அப்பாவி பெண்கள் நரபலி கொடுக்கப்பட்ட கொடூர சம்பவம். கைதான கேரள தம்பதியினர் உள்ளிட்ட 3 பேரையும் 12 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க காவல்துறைக்கு எர்ணாகுளம் நீதிமன்றம் அனுமதி. ஹிஜாப் அணிய விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்த மேல்முறையீட்டு வழக்கில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பு. கர்நாடக உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து தாக்கல் செய்த வழக்கு தலைமை நீதிபதி அமர்வுக்கு பரிந்துரை. ஹிஜாப் வழக்கில் மாணவிகள் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்களை தள்ளுபடி செய்தார் உச்சநீதிமன்ற நீதிபதி ஹேமந்த் குப்தா. ஹிஜாப் அணிய தடை விதித்த கர்நாடக அரசின் அரசாணையை ரத்து செய்து உத்தரவிட்டார் மற்றொரு நீதிபதி சுதான்சு துலியா. சென்னை அம்பத்தூர் கேஎஃப்சி உணவகத்தில் சமைக்காத சிக்கனை வழங்கியதாக புகார். வாடிக்கையாளர் ட்விட்டரில் பதிவிட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் திமுக நகராட்சி கவுன்சிலர் கத்தியால் குத்தப்பட்ட விவகாரம். திமுக எம்எல்ஏ முருகேசனின் மகன் துரைமுருகன் உள்ளிட்ட 30 பேர் மீது போலீஸ் வழக்கு பதிவு. மதுரையிலும் அரங்கேறுகிறது திமுக கோஷ்டி பூசல். நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனின் விருந்து நிகழ்ச்சியை புறக்கணித்து எதிர்ப்பை காட்டிய மாவட்ட செயலாளர் கோ தளபதி. பிடிஆர் பழனிவேல் ராஜன் கோ தளபதி மோதலால் மதுரை திமுகவில் பரபரப்பு. செய்நன்றி மறந்தவர்களுக்கு ஒருநாள் வீழ்ச்சி வரும் என பிடிஆர் சாபம்.
மதுரையில் திமுகவினரின் பிரியாணி விருந்தில் கண்ணாடி கிழித்து பெண் காயம். பிரியாணி காலியாகி விடுமோ என்ற அச்சத்தில் பலரும் முண்டி அடித்ததால் விபரீதம். கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காடு அருகே தொழிலதிபர் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசிய விவகாரம். உளச்சலை சேர்ந்த இளைஞர் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது. கோவையில் பாஜக அலுவலகம் மீது பெட்ரோல் குண்டு வீசியவர்கள் மீது தேசிய பாதுகாப்பு சட்டம் பாய்ந்தது. கைது செய்யப்பட்ட இருவரிடமும் உத்தரவு நகலை வழங்கிய மாநகர போலீஸ். அதிகாரத்தில் இல்லாத போது விசாரணை அமைப்புகள் உங்களை மிரட்டும். அந்த நாள் விரைவில் வரும் என பாஜகவிற்கு மம்தா பானர்ஜி எச்சரிக்கை. MBBS முதலாம் ஆண்டு படிப்பிற்கான ஹிந்தி மொழியிலான மருத்துவ புத்தகங்கள் மத்திய பிரதேச மாநிலத்தில் நாளை மறுநாள் வெளியிடுகிறார் மத்திய அமைச்சர் அமித்ஷா. திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே காட்டாற்று வெள்ளத்தில் கார் சிக்கியதால் பரபரப்பு. வெள்ளத்தில் காரை விட்டுவிட்டு தப்பி ஓடியதால் வாகன ஓட்டி உயிர் பிழைத்தார். மின்சார வாகன விற்பனையை ஊக்கப்படுத்தும் வகையில் அதிரடி சலுகைகளுடன் கொள்கையை வெளியிட்ட உத்தரப்பிரதேச அரசு. சாலை வரி, பதிவு கட்டணத்திலிருந்து விலக்கு, 5,000 ரூபாய் முதல் 1,00,000 ரூபாய் வரை மானியம் வழங்க முடிவு. தடை செய்யப்பட்ட ஆன்லைன் விளையாட்டுகள் குழந்தைகள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் ஆதங்கம். வாடகை தாய் முறையில் குழந்தை பெற்ற விவகாரத்தில் அரசு விசாரணை தொடங்கியது. தேவைப்பட்டால் நயன்தாரா, விக்னேஷ் சிவனிடம் விசாரணை நடத்தப்படும் என தமிழக அரசு அறிவிப்பு. தீபாவளி பண்டிகையின் போது சென்னையில் பட்டாசு வெடிக்க கட்டுப்பாடு. காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும் மாலை 7 மணி முதல் 8 மணி வரையிலும் வெடிக்கலாம் என காவல்துறை அறிவிப்பு. மின்சாரத்தில் இயங்கும் பறக்கும் கார் துபாயில் அறிமுகம். மணிக்கு 130 கிலோமீட்டர் வேகத்தில் பறந்து செல்லலாம். கர்நாடக மாநிலம் மைசூருவில் ஷூவுக்குள் பதுங்கியிருந்த நாகப்பாம்பு. உடலை வளைத்து நெளித்து பதுங்கியிருந்த திடுக்கிட வைக்கும் வீடியோ. ஒரே நாளில் கோலி, ரோஹித் சர்மாவின் வெவ்வேறு சாதனைகளை முறியடித்தார் பாபர் அசாம். பங்களாதேஷுக்கு எதிரான முத்தரப்பு தொடரில் 29வது அரை சதம் அடித்து சாதனை. ஐந்து அணிகள் பங்கேற்கும் முதல் பெண்கள் IPL கிரிக்கெட் போட்டிகள். அடுத்த ஆண்டு நடத்த BCCI திட்டம்.
தமிழகத்தின் 17 மாவட்டங்களில் 5 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.